கடவுளருடைய நேரடுக்கு அஸ்ட்ரோகே இசையங்கள் பணிவான நமஸ்காரங்கள். 2/9/2024 8/9/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேயெல்லாம் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் சனி வக்கரகதியில், மீனத்தில் ராகு. சந்திர பகவான் இந்த வாரத்தில் சிம்ம ராசி மக நட்சத்திரத்திலிருந்து துலா ராசி விசாக நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் ஏற்றமான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தாலும்னா 3ஆம் தேதி அன்னைக்கு 3/9/2024 அன்னைக்கு அமாவாசை, விநாயக சதுர்த்தி, அதாவது வளர்பிறை ஆவணி மாதம் அமாவாசையிலிருந்து வளர்புறை சதுர்த்தியை வந்து விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். கேட்ட வரமெல்லாம் அளிக்கக்கூடிய சதுர்த்தி, ஏன்னா வளர்பிறையில் வர்றதுனால வளர்பிறை சதுர்த்தின்றதுனால பெரிய விநாயக சதுர்த்தி அஸ்த நட்சத்திரத்தில் வரும். நார்மலி விநாயகர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்ததாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய சதுர்த்தி தினத்தை விநாயக சதுர்த்தின்னு கொண்டாடுறோம். அதை தவிர வந்து ஆவணி மாதத்தில் முதல் பண்டிகைன்னே சொல்லலாம். விநாயக சதுர்த்தி வந்து 7ஆம் தேதி அன்னைக்கு வருது, 7/9/2024 அன்னைக்கு வருது. இந்த வாரம் வந்து உபாகர்மா, அதாவது சாம வேத உபாகர்மா வருது, சாம உபாகர்மா வருது. சாம வேதத்தினுடைய அந்த வேத ஆரம்பம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது, வேத அத்தியன ஆரம்ப நாள், சொல்லி கொடுக்கக்கூடிய ஆரம்ப நாள் பூனல் மாத்திப்பா அன்னைக்கு சாம வேதக்காரெல்லாம். 8/9/2024 அன்னைக்கு ரிஷி பஞ்சமி, அதை தவிர வந்து மகாலட்சுமியினுடைய விரதம் அன்னைக்கு இருக்கிறது விசேஷம். ரிஷி பஞ்சமி அன்னைக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது. எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னா மகரம், கும்பம், மீனம், இந்த 3 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம். அதனால் வந்து முடிஞ்ச வரலும் வந்து அந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியோ புதிய முடிவோ வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறது, அதாவது சுற்றுப்பயணம்ல வெளிநாட்டுக்கு ஏதாவது வேலை நிமித்தமாக அந்த மாதிரியான விஷயங்கள் போகிறது, இதெல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் வாங்கி இந்த வாட்டி பிள்ளையார் கோவிலில் கொடுத்துட்டு போங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் தடைகள் நீங்கி நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். சரி, இப்போது இந்த வாரம் அதாவது 2/9/2024 8/9/2024 வரணும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றது மேஷம் முதல் மீன வரைன்றதை பார்க்கலாம். மேஷம் அஸ்வினி வரணி கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு 3 இடத்தில் இருக்கிறது விசேஷம். உங்களுடைய ராசிநாதன் 3 இடத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம். இடைய சகோதரர்கள் கூட சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2 இடத்துல குரு பகவான், குரு பகவான் நல்ல ஏற்றத்தோடு இருக்கிற உங்களுடைய ராசிக்கு 9 அதிபதி பாக்யஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் அவரே வந்து தனகாரகன், தனஸ்தானத்தில் இருக்கார், அது ஒரு பெரிய ஏற்றம். தனஸ்தானாதிபதி 6 இடத்துல நீச்சத்தில் இருந்தாலும் தனக்காரகனால் பார்க்கப்படுறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, எல்லா விஷயத்திலையும் வெற்றி கிடைக்கும். பணம் எப்பொழுதுமே கொட்டிகிட்டே இருக்கும், அதாவது எண்ணெய் டேப்பில் கொட்டுற மாதிரி எந்த பிசுறுமே இல்லாத அளவுக்கு பணம் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது. 6 இடத்துல வந்து சுக்கிரனும் கேதுவும் இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கும். தொழிலில் நல்ல ஏற்றம் இருக்கும், இருந்தாலும் லாபத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் கொஞ்சம் லாபத்தில் கஷ்டத்தை கொடுப்பார், அதாவது கம்மியாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மூத்த சகோதரர்களோட பிரச்சனைகள் சற்று இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ராசிக்கு 5 இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் நல்ல ஒரு ஏற்றம், ஏன்னா 3ஆம் அதிபதி 3/3 இருக்கிறதுனால நல்ல ஏற்றம் இருக்கும். 5ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 12 இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் தூக்கத்தில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பிரயாணம் செல்லக்கூடிய ஷார்ட் ட்ரிப் உறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் ஆரம்பிக்கிறார். 2/9/2024 8/9/2024 வரலும் உண்டான வாரத்தில் 4ஆம் தேதி அதாவது 4ஆம் தேதி காலை 10:30 வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கார். சூரியன், சந்திரன் மற்றும் புதன் 3 கிரகங்களும் சேர்ந்துருக்கு, அதாவது 3, 4, 5, 6 இந்த 3 கிரகங்கள் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால்
குழந்தை பிராப்திக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர வந்து இவ்வளவு நாளாக வந்து கர்ப்பப்பையில் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது பெண்களுக்கு, இப்போ ஓரளவு சரியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அஞ்சாம் இடத்தில் புதன் இருக்கிறதுனால, மூணுக்கு மூணாம் இடம்னு சொல்கிறதுனால வீரியம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது நாலாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி மாலை ஒரு 10-10:30 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கரனோடு சேர்ந்து சந்திர பகவான் கேத்துவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குருவின் பார்வையில் இருக்கார். குரு மங்கள யோகம் அமையிறது, குரு சந்திர யோகம் அமையக்கூடிய காலகட்டம். கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது குரு சந்திரனை பார்க்கறதுனால குரு சந்திர யோகம் அமையக்கூடிய வாய்ப்புகள். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான காலகட்டமாக அமையும். எது எந்த ஒரு விசேஷமும், எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொட்டிங்கனாலும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அதை தவிர வந்து பார்த்தாலேயானால் இந்த இதில், அதாவது வேலைக்கு, புதிய வேலைக்கு அப்ளை பண்ணவாளுக்கு இந்த வாரம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் வரார். சம சப்தமத்தில் சந்திர பகவான் வரும்போது பார்த்தாலேயானால், அதாவது ஆறாம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி கார்த்தால் ஒரு 6ஆம் தேதி ராத்திரி ஒரு 10:30 9ஆம் தேதி கார்த்தால் ஒரு 9:30 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இதில் வந்து பார்த்தாலேயானால் சந்திர பகவான் சமசப்தமத்தில் இருக்கார். 7ஆம் அதிபதி 7-12 இருக்கிறதுனால கண்டிப்பாக சிறு சிறு தொல்லைகள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வரும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் இருக்கும். கொஞ்சம் நண்பர்களோட பேச்சு உறவில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தலையானால் இந்த மருத்துவம் சம்பந்தமாக, இரத்த வங்கி சம்பந்தமாக இருக்கிறவர்கள், அதை தவிர வந்து இந்த கேட்டரிங் டெக்னாலஜி பண்ணுறவங்க, மண், இந்த மாதிரியான விஷயங்கள், மண், செங்கல், இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பண்ணுறவங்க, அதை தவிர வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் கேட்டகரியில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் புதிய டிரான்ஸ்ஃபர், சேஞ்ச் ஆஃப் டைம், இதெல்லாம், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தாலும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா இந்த வாரத்தில் வந்து விநாயகர் சதுர்த்தி வேறு வருது. கண்டிப்பாக விநாயகரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் வந்தே தீரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.